மேலதியை எப்படி உரிச்சு உப்பு கட்ட போறதுன்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? எப்படி சொல்லலாம் இருந்தாலும் எப்படி ஒழிச்சிருவாரா இல்ல கிழிச்சிருவாரா? கழுவுல ஏத்துறதா இல்ல நடுக்கடல் அந்தாலும் கட்டி வச்சு கழுக விட்டு கொத்த விடுறதான்னு பயங்கரமான ஒரு டிஸ்கஷன்ல இருக்காங்க. இதுல அல்டிமேட்டா இன்னொரு விஷயத்தை வேற பண்ணாங்க. எப்படின்னா இந்த ஸ்கூல்ல எல்லாம் பிள்ளைங்க வந்து தப்பு பண்ற பேரண்ட்ஸுக்கு லெட்டர் எழுதுவாங்க இல்ல, சோ அண்ட் சோ உங்க பையன் சொல் பேச்சு கேட்கப்படுது, இவரை கண்டிச்சு அவருக்கு லெட்டர் எழுதியிருக்காங்களா? அவரு ஆமா உடனே இப்ப உங்கள்கிட்ட வந்து அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் லெட்டர் மட்டும் வேண்டாம் அங்கிள் அப்பாவை மட்டும் கூப்பிடாதீங்க வந்து உட்காந்து பண்ண போறாப்புலையா இல்ல ஐயா அவர் ஒரு விஷயத்தை பண்ணாப்புலன்னா நீங்க அதுக்கு ஏத்தாப்புல ஏதாச்சும் இன்னொரு பண்ணிட்டு போங்க. அதான் இது பக்கா அரசியல், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட், ரெண்டு பேருமே பண்றாங்கன்னு வச்சுங்களேன். ஆனா உண்மையில இதெல்லாம் நீங்க ஊருக்கு நீங்க தான் எடுத்துட்டு வந்தீங்க. அதாவது உதயநிதியை அங்கே போய் உட்காந்து பேசுனது உண்மையிலே எங்கள்லயே பல பேருக்கு தெரியாதுன்னா வச்சுக்கோங்களேன், நாங்கள் அதை பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை என்ன பேசுனா அப்படின்ட்டு. இப்ப இவ்வளவு தூரம் அவரை வந்து ஆல் இண்டியா ஏன் பேன் இண்டியா ஸ்டார் ஆக்கியிருக்கீங்கள, எப்படி தெரியுமா? முழு காரணமும் நீங்க தான். நீங்க மட்டும் பேசாம எந்த விஷயத்தை சைலண்டா டீல் பண்ணணுமோ அந்த விஷயத்த சைலண்டா டீல் பண்ணணும், எந்த விஷயத்தை மைக் செட்டு போட்டு டீல் பண்ணணுமோ அந்த விஷயத்த மைக் செட்டு போட்டு டீல் பண்ணணும், இல்லைன்னா கடைசியில் இப்படித்தான் ஆகும். தேவையில்லாம அதாவது சொல்லுவாங்க இல்ல எதிரிங்க உருவாகிறது இல்ல சார், நாம தான் உருவாக்குறோம். இவங்களே மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க, அண்ணனை எப்படி கொண்டாந்து நிப்பாட்டுறது, உதயநிதி அண்ணனை அவரை எப்படி ஸ்ட்ராங் பண்றதுன்னு. அதுக்கு நீங்களே ஆப்ஷன் அள்ளி கொடுக்குறீங்களே ஒவ்வொரு விஷயத்திலையும். இப்போ அதாவது இப்போ உண்மையில இதை வந்து உள்ளூர்ல இருக்கிறவங்க வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணா எரிஞ்சாலும் பரவாயில்ல, உள்துறையே அதை பார்த்து அலருது அப்படின்றப்போ அப்ப உள்ளுக்குள்ள ஆணி வேற எங்கேயோ அந்த ஆளு டச் பண்ணியிருக்காங்க அர்த்தம், பிடிச்சிட்டான் பயம் பிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தானே அர்த்தம். இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போறியா இப்போ ஆளுக்கு இதை வச்சு என்ன ஏதுன்னு கேட்பாங்க. இதுக்கு பல இடங்கள் அவருக்கு வந்து சப்போர்ட் வந்து, இதில் கொடுமை என்னென்னா இந்த ஆளை வந்து மிரட்டுவாங்க, டெல்லியில் கேஸ் போட்டாங்க, மகாராஷ்டிராவில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இன்னும் பல ஊர்களில் வந்து கண்டனங்கள் பயங்கரமாக தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஆள் நம்ம அண்ணியார் விஜய பிரேமலத விஜய் அப்படித்தான்டா பண்ணுவேன் அப்படிதான் பண்ணுவேன் என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வேற இவர் கேட்டாப்புல என்ன நடக்க போகுது இல்லை. சும்மா இருக்கிறவங்கள சூப்பர் ஹீரோ ஆக்குறது நீங்க தான் உண்மையிலேயே. இப்போ தேவையில்லாமல் இப்போ அதாவது இப்போ ஒட்டு மொத்தமாக காங்கிரஸுக்கு அடுத்த ஆப்ஷனை இப்போ திமுக கொண்டு வந்துட்டு இருக்காங்க பேன் இண்டியா லெவலில். அவர் ஏற்கனவே கலைஞர் இப்போ அந்த நேஷனல் பாலிடிக்ஸ் நமக்கு வேண்டான்னு ஒதுங்கி இருந்தார், ஆனால் இவங்க இப்போ விட மாட்டாங்க போல, இவங்க ஒதுங்கி இருந்தால் அவங்க விட மாட்டாங்க போல, இழுத்துட்டாங்க பேச. ஏன் இங்கே தானே பேசினாரு, இங்கே எவனாச்சும் ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் உணர்வு இல்லையா, இல்லை அவர் நீ அங்கே இருக்கிறவங்கலாம் உதயநிதி சொன்னது ஒத்துக்கிறீங்களா? போய் டெல்லியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எதுக்கு டெல்லியில் கம்ப்ளைண்ட்டு கேட்பாங்க இல்லை இங்கெல்லாம் விட்டுப்பட. அப்போ இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து சும்மா சும்மா போயிடலாம் கண்ணனை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு இருக்க அந்த உணர்வு இவங்களுக்கு இல்லையா அப்படின்னு வந்து எல்லாம் கேட்பாங்க. இல்லை டெல்லியில் கொடுத்துருக்காங்க, அவர் பேசியிருக்காரு, பெரிய பெரிய நேஷனல் லெவலில் வந்து இப்போ இஷ்யூ ஆகிருக்கு. இப்போ இந்த சனாதானம்னா என்னன்னு உள்ளுக்குள்ளே இப்போ ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே பெரிய சர்க்கிளே இங்கே தான் ஆரம்பிக்குது, ஏன்னா அவங்க எல்லாம் தேடி போய் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம மண்டவாளம் பூரா வழங்கிடும், பிரித்து மேஞ்சிருவாங்க. என்னென்னு தெரியாமலே ஆளாளுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வைங்களே நம்ம வாயவே திறக்க முடியாத அளவுக்கு அடிப்பாங்க. இந்த விஷயத்தில் எத்தனை பேருக்கு உதயநிதி அணை செஞ்சது சரி, உதயநிதி அண்ணன் செஞ்சது தப்பு அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. ஏன்னா எல்லாரும் வந்து இது தப்பு அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதே மாதிரி நீங்களும் சும்மா சொல்லிட்டு போங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அவர் இதை வந்து தொடர்ந்து செய்யணுமா இல்லை வந்து இதோட நிப்பாட்டிக்கணுமா, இது வந்து உதயநிதி ஆபத்தா, இது உதயநிதிக்கு பிரச்சனையா ப்ரெஷரா என்ன அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க?